நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு சும்மா இருத்தலோட ரெண்டாவது பகுதியை பத்தி பேசுறோம்னு சொன்னோம். அதாவது ஒரு முனிவர் வந்து ஆத்தங்கரை தபசு பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியா வந்த இந்த வெண்ணெய் விற்கிற பெண்ணுங்கள்லாம், ஆயர்குல பெண்கள் எல்லாம் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு ஆத்த கடந்து அந்த பக்கம் போறது வழக்கம். ஆத்துல தண்ணி குறைச்சலா இருக்கிறதுனால நடந்தே அந்த ஆத்த கடந்து அடுத்த ஊருக்கு போயிட்டு திரும்பவும் வரும்போது அந்த ஆத்த கடந்து தங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு அப்படி திரும்புறப்ப ஆத்துல வெள்ளம் திடீர்னு கரப்புண்டு ஓடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களாம் ரொம்ப அப்படியே திகச்சு போயிட்டு நிக்கிறப்ப ஒரே ஒரு பெண்ணு மட்டும் அந்த முனிவர்கிட்ட போய் உதவி கேட்கறாங்க. அந்த முனிவரும் அவங்க மேல இறக்கப்பட்டாரு. சரிம்மா, நான் உங்களுக்கெல்லாம் உதவி பண்றேன், நான் சாப்பிட கொஞ்சம் எனக்கு வெண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டாரு. அப்புறமா அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆத்துக்கிட்ட போய், வெள்ள பெருக்கெடுத்து ஓடுற அழகிய ஆறே, நான் இன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிடாம பட்டினியா கிடக்குறது உண்மைனா நீ இவங்களுக்கு வழி விடுவாயாக அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அடுத்த பின்னாடி அந்த ஆத்து நீர் அப்படியே விலகி அந்த பெண்களுக்கு அப்படியே வழி விட்டுச்சு. அந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். சாதாரணமா இந்த முனிவர் ஆத்த பார்த்து வழிவிட சொல்லி அது வழி விட்டுருந்தா கூட அவங்க அவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டாங்க. இவர் என்னடா, நம்ம கண்ணு முன்னாடி நாம கொடுத்த வெண்ணெயெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு பட்டினி கிடந்தது உண்மையா வழிவிட சொல்றாரு. அதுவும் ஒப்பிச்சு அப்படியே அதை ஒப்புக்கிட்டு அதை வழி விட்டது ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. இங்க வந்து வார்த்தையை கடந்து ஏதோ ஒன்று விளக்குறதுக்காகத்தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல கதைங்க வந்து புராணத்தில் இருக்குது. இன்னொரு கதையை பாருங்க, இறைவனும் இறைவியும் கலவி செஞ்சு உலகத்தில் உள்ள உயிரை எல்லாம் உற்பத்தி பண்றாங்க. ஆனா இறைவன் பிரம்மச்சாரியாவே இருக்காரு, இறைவி இன்னமும் கன்னியாவே இருக்காங்க, இப்படியும் சொல்லப்படுது. இது எல்லாமே வார்த்தையை கடந்த ஏதோ ஒரு உண்மையை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை தான். அதாவது நம்ம வந்து செயல்பட்டாலும் ஒரு செயலற்று சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது சுட்டி காட்டுது. இங்கே செயல்ங்கிறது வந்து செயல்பட்டுட்டு இருக்கிற நிலை, சும்மா இருக்காத நிலை. இது சும்மா இருத்தல்ங்கிறது செயலற்ற நிலை, நல்ல ஓய்வாக இருக்கிற நிலை. செயல்ங்கிறதும் செயல் செஞ்சுட்டு இருக்கிறதுங்கிறதும் சும்மா இருத்தல்ங்கிறதும் எதிர் எதிரான நிலையாக இருக்குது. ஆனால் இங்கு ரெண்டு தன்மைகளும் பங்கு வகிக்கிற ஒரு நிலைமை சொல்லப்படுது. இதுதான் சும்மா இருத்தலோட ரெண்டாவது பகுதி. இதுதான் விகற்ப தியானத்தோட இறுதி வடிவம். இதுதான் ஆன்மீக உலகத்துல ரொம்ப சிகரமான இடம். மகான் ஜேகே கூட இந்த நிலையை மட்டும்தான் தன்னுடைய எல்லா சொற்பொழிவுகளையும் உரையாடல்களையும் ரொம்ப விவரமா விவரிக்கிறாரு. இந்த சும்மா இருத்தலோட இந்த ரெண்டாவது பகுதி தான் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று இந்த சும்மா இருத்தலோட ரெண்டாவது பகுதியை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் விவரமா பேச போறோம்னு சொன்னோம். அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நுண்மையானதா இருக்குது. ஏன்னா இதை வந்து நீங்க கற்பனை செஞ்சோ இல்ல புத்தி பூர்வமாவோ புரிஞ்சுக்க முடியாது. இப்ப வந்து நீங்க நீந்துறதை பத்தி எவ்வளவுதான் கற்பனை செஞ்சு பார்த்தாலும் புத்தி பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டாலும் அது நீச்சலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது ஆகாது. அந்த மாதிரி சும்மா இருக்கிறதோட இந்த ரெண்டாவது பகுதியை நீங்க வந்து அனுபவிச்சு தான் புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் புத்தி பூர்வமா அதை புரிஞ்சுக்கிட்டு தான் முயற்சி பண்ணலாமே. இப்ப வார்த்தைகளை வச்சு வார்த்தைகளை கடந்த ஒன்ன புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். விளக்கத்துக்காக வார்த்தையை பயன்படுத்துறோம், அதுக்காக வார்த்தைகள் சொல்ற அர்த்தத்தோட மட்டும் நம்ம நின்றுடக்கூடாது. வார்த்தைகளை கடந்த நிலையிலேயே நாம வார்த்தைகள் மூலம் அதை நம்ம தரிசிக்கணும். அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த ரெண்டாவது பகுதியை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சாட்சியா இருத்தல்னு ஒரு நிலை வந்து ஆன்மீகத்துல விளக்கமா சொல்றாங்க. அதாவது எது நடந்தாலும் நீ அதுல கலந்துக்காத, உனக்கு ஏற்பட்டதை அது நீ எடுத்துக்காத, வெறும் சாட்சியா மாத்திரம் இரு அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா அவங்க விவரிக்கிறாங்க. இப்ப சாட்சியா இருக்கிறதுனா என்ன? இப்ப நம்ம வந்து தெருவில் போய்கிட்டு இருக்கிறோம். தெருவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை தாக்கி காயப்படுத்துறாரு, ஒருத்தர் தாக்குறாரு, இன்னொருத்தர் தாக்கப்படுறாரு. அதை நம்ம நேரடியாக பார்க்குறோம். ரெண்டு பேருமே நம்மளுக்கு தெரியாதவங்க.
எந்த வகையிலுமே நம்மளுக்கு வேண்டியவங்களும் இல்லை வேண்டாதவங்களும் இல்லை. நாம சாட்சியா இருந்து அவங்களோட செயலை மட்டும் பார்த்துருக்குறோம். அவங்க சண்டை போடுறத பொருட்படுத்தாமலும் அதை எட்டி பார்க்காமலும் நம்ம போயிருந்தா நம்ம அங்க சாட்சி கிடையாது. ஒருத்தர் தாக்கியதையும் இன்னொருத்தர் தாக்கப்பட்டதையும் நாம நல்லா பார்த்துருக்குறோம். ரெண்டு பேத்துல யாருக்கிட்ட நியாயமும் உண்மையும் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு கேமரா எப்படி புகைப்படம் எடுக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம அங்க நடந்ததை அப்படியே பார்த்துருக்குறோம். இப்ப இதே சம்பவத்துல வந்து இந்த தாக்கப்பட்டவர் வந்து ஒருவேளை நம்மளுக்கு வேண்டிவிரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் தாக்கப்பட்டது இன்னும் நம்மளே தாக்கப்பட்டது மாதிரி தோணும். நம்ம உடனே ஓடி போய் உதவுவோம், அவர் மேலும் தாக்க விடாம பாதுகாப்பு செய்வோம். அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம சாட்சிக்கு உரிய இயல்பில் நடக்கல அப்படின்னு ஆகுது. நம்ம ஒரு பக்கமா சாஞ்சிட்டோம் அப்படின்னு ஆகுது. இங்க நடுநிலைத்தன்மை இல்லாம போயிடுது. இது சாட்சி நிலை கிடையாது. நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கவும் செய்யணும், ஆனா அதுல பற்று வைக்காமலும் இருக்கணும். இதுதான் சாட்சியினோட தகுதியாகும். சாட்சி மாத்திரமா இருத்தல் ஆகும். சாட்சி நிலை பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.